மொழி எழுத்தாக இல்லாமல் ரத்தமாக உள்ளது. முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. கொடைக்கானலில் ஒரு கிலோ தக்காளி 150 ரூபாய்க்கு விற்பனை. இளசரசிகள் அதிர்ச்சி. தக்காளி விலை உயர்வு எதிரொலி. அமைச்சர் பெரிய கருப்பன் இன்று ஆலோசனை. தக்காளி விலை இன்னும் 15 நாட்களுக்கு குறைய வாய்ப்பில்லை. கோயம்பேடு சந்தையில் வியாபாரிகள் கருத்து. ரேஷன் கடைகளில் தக்காளியை மலிவு விலைக்கு விற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விஜயகாந்த் வலியுறுத்தல். மேகதாது பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். இபிஎஸ் வலியுறுத்தல். மாநில அரசு தீட்சிதர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அப்படி தொந்தரவு கொடுத்தால் நானே அங்கு சென்று போராடுவேன் என அண்ணாமலை பேச்சு. கலைஞர் குடும்பம் என்றால் ஒரு பயம் வருகிறது. நக்கீரன் கோபால் கருத்து. காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா. வீதி உலா வரும் உற்சவர் மீது மாங்கனிகளை வீசி பக்தர்கள் வினோத வழிபாடு. திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி பதவிக்கானது அல்ல என கி வீரமணி விளக்கம். மகாராஷ்டிர அரசியலில் அதிரடி திருப்பம். எதிர்க்கட்சித் தலைவர் அஜித் பவார் ஆளும் பாஜக சிவசேனா கூட்டணியில் இணைந்து துணை முதல்வராக பதவியேற்பு. வரும் நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தேர்தலை பாஜகவுடன் இணைந்து சந்திப்போம். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் அறிவிப்பு. பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை ஏன் இருக்கிறீர்கள்? அவர் அப்படி என்ன செய்தார் என மணிப்பூர் முதல்வர் பிரேம்சிங் ஆதங்கம். மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும். சஞ்சய் ராவத் காட்டம். சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.